பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றவே தேர்தலில் களம் இறங்கியுள்ளதாக பட்டிவீரன்பட்டி பேரூராட்சி 7வது வார்டு சுயேட்சை வேட்பாளர் இளஞ்செழியன் உறுதியளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி பேரூராட்சி 7வது வார்டு சுயேட்சை வேட்பாளர் இளஞ்செழியன் தென்னை மரச்சின்னத்தில் போட்டியிடுகிறார். தனது தீவிர வாக்கு சேகரிப்பை தொடங்கிய இளஞ்செழியனுக்கு 7வது வார்டு பொதுமக்கள் அமோக வரவேற்பு அளித்தனர். மேலும் இளஞ்செழியனை வரவேற்ற பொதுமக்கள் பொன்னாடை அணிவித்து தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய இளஞ்செழியன், திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் இதுவரை பட்டிவீரன்பட்டி பேரூராட்சியில் எந்தவிதமான அடிப்படை நலத்திட்டங்களும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். கட்சி பாகுபாடின்றி பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றவே தேர்தலில் களம் இறங்கியுள்ளதாகவும் சுயேட்சை வேட்பாளர் இளஞ்செழியன் தெரிவித்தார். பட்டியலமட்டி பேரூராட்சிக்கு 15 வார்டுகள் உண்டு. அதில் வந்து இந்த இடம் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு தலைவர் பதவி. அதனால் என் மனைவி வந்து 3வது வார்டுக்கும் நான் வந்து 7வது வார்டுக்கும் சுயேட்சை வேட்பாளராக இருக்கோம்.